வணக்கம். போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் லாஸ்ட் அகடமிக் இயரில் உங்கள் காலேஜ் மூலயமா ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட், இந்த அகடமிக் இயரில் அதாவது 2018-19 அகடமிக் இயரில் உங்கள் காலேஜிலிருந்து வேறு ஒரு காலேஜுக்கு கவர்மெண்ட் அப்ரூவலோட ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருந்தா, அந்த மாணவர் விவரங்களை எப்படி உங்கள் காலேஜ் ஆஃபீஸ் லாகின்லிருந்து ட்ரான்ஸ்ஃபர் செய்வது என்று இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் காலேஜ் ஆஃபீஸ் லாகின் ஐடியை லாகின் பண்ணுங்கள். இதில் இந்த ஸ்காலர்ஷிப் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். ஒரு ஸ்டூடெண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் செய்யணுன்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸை கரண்ட் அகடமிக் இயருக்கு ரெனியூவல் செய்யணும். ரெனியூவல் செஞ்சதுக்கப்புறம் அப்டேட் ரெனியூவலில் தான் அந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயிலை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் செய்ய முடியும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ரெனியூவல் செய்வோம். ரெனியூவலில் இந்த கோர்ஸ் நேமை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் ரெனியூவல் செய்ய வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸு. இதில் ரெனியூ ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே நம்ம இந்த செலக்ட் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரெனியூவல் செய்வோம். ஸோ ரினியூவல் ஆகிடுச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்காலர்ஷிப் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் இதில் அப்டேட் ரெனியூவல் அப்ளிகேஷன்ஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம ரெனியூவல் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கிறாங்க. இந்த மறுபடியும் இந்த கோர்ஸ் நேமை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரெனியூவல் இதில் ட்ரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டிய ஸ்டூடெண்ட்டை அந்த ஸ்டூடெண்ட் ஐடி பக்கத்தில் இருக்கிற ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம். இதில் அந்த ஸ்டூடெண்ட் எந்த காலேஜுக்கு போகிறாரு, எந்த டேட்டில் உங்கள் காலேஜிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கினாரு அப்படின்ற டீட்டெயிலெலாம் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரீசன், 2018-19 அகடமிக் இயரில் உங்கள் காலேஜிலிருந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எப்போ டிசி இஷ்யூ பண்ணிங்களோ, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் கன்ஃபார்ம் ஆகிட்டு டிசி இஷ்யூ பண்ணிங்களோ அந்த டேட்டை இங்கே என்டர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணுறங்க. ஸ்டூடெண்ட் இப்போ கரண்ட்டாக போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போகிறது டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த காலேஜுக்கு ஸ்டூடெண்ட் போகிறாரோ அந்த காலேஜ் நேமை இங்கே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் இப்போ ஏகேடி மெமோரியல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜிலேருந்து விழுப்புரத்தில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை தான் இப்படி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதில் இன்னும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.